கலந்துரையாடல் இது 15 நிமிஷம் இருக்கும். இந்த கலந்துரையாடல் மிக குறுகிய ஒரு 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இதுல உங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லலாம். முன்னாள் மாணவர் சங்கமானது எப்படி பயணிக்கலாம், என்னென்ன விஷயங்கள்ல முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் இது சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு திரு ஆர்வி ரெய்னர் அவர் தான் பிரசிடண்டாக நம்ம எலெக்ட் பண்ண போடுறவ. அதே போல வைஸ் பிரசிடண்டாக டாக்டர் இளையராஜா அவர்கள் இருக்கிறார்கள். செக்ரட்டரி திரு புதப்பாட்டி மூன்று பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நபர்கள் இருக்காங்க. இந்த அமர்விற்கு கருத்துரையாளராக வந்திருப்பவர் திரு ஜவஹர். அவர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காரு. பேராசிரியராக குஜராத் மாநிலத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். எனவே அவர் இந்த அமர்வை வழிநடத்துகிறார். எனவே கவனிக்கிறீங்களா? ஹலோ, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். அதனால இது வந்து உங்கள் நேரம், நீங்க உங்க கருத்துக்களை சொல்லக்கூடிய நேரம், சரிங்களா? அதனால திரு ஜவஹர் ப்ளீஸ். அவர் வந்து நிறைய அனுபவம் உள்ளவர், பல ஆண்டுகள் பேராசிரியராக என்னுடைய காலேஜ் பண்ணி காலேஜ் படிச்சாப்ல. அதனால நல்ல அனுபவம் மிக்கவர். அவர் இந்த விஷயங்களை பற்றி உங்களிடம் ஒரு சில நேரம் மணித்துறைகள் பேசிவிட்டு அதைத் தொடர்ந்து உங்கள் கருத்தினுடைய அடிப்படையில் இது நடைபெறும், சரிங்களா? எனவே திரு ஜவஹர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கைகளை கட்டி வருகை வருகை என்று வரவேற்போம். ஒரு ஒரு வார காலம் தான் டைம் கொடுத்தோம். ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நடுவராக செயல்பட்ட முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த ஒரு நிகழ்வானது வந்து நமது முன்னாள் மாணவர் சங்க கட்டமைப்பு குறித்து. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 3-4 வருடமாக வந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பு விழா மற்றும் பள்ளி வளர்ச்சி குறித்து நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக உங்கள் தரப்பு கருத்துக்களை, இதை எப்படி நம்ம முன்னாள் மாணவ சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலாம் என்ற ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து அண்ணன் பாலகுமார் அவர்கள் வந்து ஒரு சில வாக்கை கூறுவார். இது போக நீங்க உங்க யாரும் சரி, எந்த பேட்சில் இருந்தாலும் சரி, என்ன மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை முடிச்சு வெளியில் போனாலும் சரி, இல்லை பழைய ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் வெகு விமர்சையாக அரங்கம் நிறைந்தது போல பள்ளி வளாகமே வளாகம் முழுவதும் நிறைஞ்சிருந்தது. 2nd ஆண்டு சற்று குறைவாக இருந்தது. இந்த ஆண்டு இந்த மைதானம் மட்டுமே நிரம்பியிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நமது மாணவர்கள் எண்ணிக்கை, முன்னாள் மாணவர் எண்ணிக்கை குறைந்து கொண்டு போவதை எப்படி நமது மீண்டெடுத்து கொண்டு வருவது? மீண்டும் ஒரு 1000 நபர்களாவது இந்த பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நிறுவி அதன் மூலம் அவர்கள் வந்து கலந்து கொண்டு ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திப்பு நிகழ்வுகளை நிகழ்த்தி அவர்களுக்கு எல்லோருக்கும் வாய்ப்படுத்தி எல்லோரும் வந்து ஒன்று கூடலாக. நமது உள்ளூர் திருவிழா எப்படி நடக்கிறதோ, 2 பக்கமும் சரி, நம் ஊர் திருவிழாவுக்காக வெளிநாளில் இருந்தும் சரி, வெளி மாநிலங்களில் இருந்தும் சரி, எல்லோரும் எப்படி வந்து நமது திருவிழாவை கொண்டாடுகிறோமோ அதுபோல நம்ம பள்ளியில் சந்திப்பு விழாவினை 4 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுவது என்ற ஒரு தீர்மானத்தை நான் முன்வைத்திருக்கிறேன். அதாவது ஒரு வரைவு தீர்மானத்தை உங்கள் அனைவரிடம் நான் முன்வைக்கிறேன். இந்த தீர்மானம் கருத்துக்கு பாலகுமார் கொஞ்சம் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதனால பாலகுமார் சொல்றதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும், இது முக்கியமான ஒரு முடிவு. அதனால கொஞ்சம் கவனத்தை நன்கு கவனிக்க செலுத்துங்க. நன்றி. கண்டிப்பாக வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த தீர்மானத்தோட ஒரு மெசேஜ் கண்டிப்பாக நான் நைட்டு அனுப்பியிருக்கேன். எல்லாருமே அதை கையில் வச்சுருங்க, அதை பார்த்துக்கலாம். நான் வாசிக்கும் போது நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கருத்து மாறுபாடு இருந்தால் அதை தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அதற்குரிய மிகுந்த உயர்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவ சங்கம் என்ற பெயரில் பதிவு செய்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட அமைப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையோடு இந்த ஆலோசனை பெற்று வருகிறது. முதலில் நான் பள்ளிகள் மீதும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மீதும் எண்ணம் கொண்ட, நல்ல எண்ணம் கொண்ட நபர்கள் இதில் தங்களை இணைத்துக்கொள்ள முன்வர வேண்டும். நாம் படித்த பள்ளியில் 1000 மாணவர்கள் வரை நாம் படிக்கும் பொழுது படித்தோம். இன்று அதில் 50% மாணவர்கள் கூட பள்ளியில் படிக்கவில்லை. இந்த நிலையில் பள்ளி இயங்கிக் கொண்டு இருந்தால் இந்த இடம் ஒரு அடையாளமாக மட்டுமே தெரியப்படுமே தவிர மிகப்பெரிய பள்ளி என்ற ஒரு நிலை நாளடைவில் இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு எண்ணத்தில் இதற்கு இங்கு படித்த மாணவர்களை நாமே காரணமாகி விடுவோமோ? ஏனென்று கேட்டால் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை குடும்பத்தில் உள்ள அனைவரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள். நமது குழந்தைகள் அனைவரும் வெளியூரில் படிக்க வைக்கிறோம்.
வெளியூரில் சென்று வேலை செய்வதால் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த ஊரில் இருந்து மட்டும் வெளியூரில் கொண்டு நம்ம படிக்க வைக்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தை நம்ம படிக்க வச்சா என்ன? அதுக்கு நான் முன்னாள் மாணவர்களும் முன்னேற்ற சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 25 வயது, நம் பள்ளியிலிருந்து 15 வயது வெளியே செல்லும் ஒரு மாணவன் 25 வயதில் அவன் ஒரு நிலையான ஒரு வேலைவாய்ப்பை பெற்று நம் பள்ளிக்கு ஏறு செய்ய நினைத்தார். அவன் சுய சம்பாத்தியத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு அந்த கொள்கையில் 25 வயது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தன்னை தங்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தொகை வருடாந்திர சொந்தமாக வசூலிக்கப்படும். எந்த ஒரு சூழ்நிலும் அதற்கு பணம் வேணும் இதற்கு பணம் வேணும் என்ற கேட்பதற்கு இல்லை. வருடாந்திர சொந்தமாக மட்டுமே வசூல் செய்து அந்த பணத்தின் மூலமாக நம் பள்ளியின் வளர்ச்சிக்கும் பள்ளியில் பயிலும் மாணவரின் வளர்ச்சிக்கும் உதவும் வகையில் பயன்படுத்தப்படும். நம் தங்கத்தின் வழிபாட்டுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என்ற ஒரு இரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இவர்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று அவர்கள் மட்டுமே ஆண்டுதோறும் கூடுவார்கள். ஆனால் நம் முன்னாள் சந்திப்பு நிகழ்வு என்பது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். செயற்குழுவில் 1990 முதல் 2009 வரை இப்போ கணக்கு பிரகாரம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்கள் மாணவிகள் பிரதிநிதியாக ஒவ்வொரு பேச்சுக்கும் பேச்சுன்னு ஒவ்வொரு வருடத்துக்கும் 2 மாணவர்கள், ஒரு மாணவன் ஒரு மாணவி என்ற கருத்தை 38 நபர்கள் செயற்கு உறுப்பினராக செயல்பட வேண்டும். செயற்கு உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் வகுப்பு தோழர் தொழிலை அவர்களை வருடத்திற்கு 5 பேர் இணைத்தால் கூட 4 ஆண்டுகளில் கண்டிப்பாக 40 நபர்கள் இணைத்துவிட வேண்டும். 2 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக 40 பேர் நம்ம படிக்கும்போது 40 பேர் 45 பேர் ஒரு செக்ஷன் இருந்தோம். அதனால் கண்டிப்பாக அவங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஒரே வருஷத்தில் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதுக்காக வருடத்துக்கு 5 பேரையாக நம்ம சேர்க்க முடிஞ்சால் சேர்த்துக்கலாம். இதுக்காக தான் நான் அதை 2 பேரும் சொல்கிறேன். 4 ஆண்டுகள் ஒருமுறை மட்டுமே சந்திப்பு, 1 ஆண்டுக்கு 1 முறை செயற்குழு கூட்டம். அந்த செயற்குழு உறுப்பினர்களும் வழிகாட்டுக்குழு உறுப்பினர்களும் அவர்கள் சூப்பர் சீனியர் லெவலுக்கு நம்ம 6 மணியாளர்கள் கண்ணன்மேட்டை சிக்கி பண்ணவர்கள் பாசிதார் பட்டம் மொத்தம் பேச்சு மொத்தம் இவங்கெல்லாம் உயர்மட்ட குழு உறுப்பினர் நமக்கு ஆலோசனைகள் வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதையால் அவர்கள் தலைமையில் இந்த செயற்குழு நடைபெறும். முன்னாள் மாணவர் சங்கம் வரவு செலவு கணக்குகளை பராமரிக்க நம் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த வரவு செலவை பராமரிக்க பள்ளி நிர்வாகம் நமக்கு ஒரு தனி செயலரை அமைத்து தரும். அந்த செயலர் நம்ம அனைவரிடம் தொடர்பில் இருப்பார். அவர்தான் நம்மை தொடர்பு கொண்டு நமக்கு சந்தாவை வசூல் செய்வார். வங்கிக்கு வரவு செலவுகளை அவர் மேனமணியிருப்பார். அடுத்து முன்னாள் மாணவர் சங்கம் உறுப்பினர்கள் அனைவரிடமும் சங்க செயலர் இருப்பார். அடுத்து தலைமை ஆசிரியர் நிர்வாகி இவர்களும் அந்த செயற்கு உறுப்பினரோட தொடர்பில் இருப்பார்கள். மேலும் பல அறிவுரைகள் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். கருத்து கூறுபவர்கள் தைரியமாக கருத்து கூறுவார்கள். ஏதாவது மாற்று கருத்து இருக்கணும் அந்த கருத்து சொல்லணும். எல்லாரும் அதை நிரப்பி கொடுக்க சொல்லியிருந்தேன். அது நிறையவே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் அந்த பையன் போல்றதுக்கு 60 பேர் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அதனால எல்லாரும் பரிசுகள் வழங்கிய